Hi students, in the video NMMF exam kana previous year question paper solution paakaporom. Age reasoning question paranga. Thandayin vayadu maganin vayadai pola 4 madangu. Avargalin vayadugalin koodudal vandu 40 na maganoda vayadu enna appdin ketranga. Modal line thandayoda vayadu vandu nama vandu f nu eludikalam. Father oda age vandu 4 times as old as son appdina 4 times son 4 into s a irundirukku appdin artham. அடுத்த லைன் அவங்களோட சம் ஆஃப் தி ஏजेसனா அவங்களோட வயசோட கூடுதல் வந்து 40 ஃாதரோட ஏஜையும் சன்னோட ஏஜையும் ஆட் பண்ணா 40 வரும் அப்படினு சொல்லிருக்காங்க ஃாதரோட ஏஜ் வந்து 4 டைம்ஸ் சன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஃாதரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா 4 டைம்ஸ் சன்னு எழுதிக்கலாம் + s இங்க ஆல்ரெடி இருக்கு இந்த 40 4s ஐ 1s ஐ ஆட் பண்ணா 5s = 40 s = மல்டிபிளர் க 5 இங்க வந்தா டிவைட் ஆயிருக்கும் cancel panna 8 varudhu 5 1s are 8 5s are appo son oda age vandu 8 dhaan ungala first option correct ah irukku next parunga naalaiya marunal budhan kilame appdin sollirukanga so idu vandu indru appdin eduthukalam naalaiya marunal vandu budhan kilame appdin sollirukanga appo modala innikku enna nu kandupidikanum nama innikku kandupidikiradhukku appo naalaikku vandu Budan Kalamaki Munadinal, Sava Kalamayar Nurkno, Ipo Inniki on the Kandipa and Navarno, Tinga Kalamayar Nurkno. Apada Nale or Maranal on the Budan Kalamayar and the Comdinta the Kandapuchilla. At the end of Kekrangana, Nature Mundina Menavar Comdin Kekranga, so in the mother and Nature Kandapurikino, Nature Comunadi Nalvanda, other Comunadi Day Veladno. Inniki Tinga Kalamana, Nath on the Kandipa, Sunday Varnurko, Apada Comunadinal Kandipa. Saturday varndirkum sani kalame irundirkum appo nature mundi nam vandu sani endradha correct anadhu sani kalame ungala rendavathu option la irukku adutha kelvi parunga oru pannaiyil sila koligalum aadugalum ullana avachil kaalgalin ennike 84 avachin thalaigalin ennike 27 enil andha pannaiyil ulla koligaloda ennike enna appdin ketirukanga so koligalum aadugalum nu kuduthirukanga question la அதோட கால பத்தியும் தலை பத்தியும் பேசுறாங்க இங்க பாருங்க hens and goats are live in the farm there are 84 legs இருந்துச்சு டோட்டலா 24 heads இருந்தது அப்படினு சொல்லிருக்காங்க இங்க பாருங்க பேசிக்கா இப்போ ஒரு கோழி வந்து எத்தனை கோழி அங்க இருந்தது அப்படின்றத வந்து நம்ம x ன்னு எடுத்துக்க போறோம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் goat வந்து நம்ம y ன்னு எடுத்துக்க போறோம் மொத்தம் வந்து அங்க x கோழியும் y நம்பர் ஆஃப் ஆடும் இருந்தது அப்படினு எடுத்துக்கோங்க அவங்களோட கால்களோட எண்ணிக்கை வந்து 84 அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ கோழி அப்படினு பாக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 கால் இருக்கும் ஆனா ஆடுக்கு வந்து 4 கால் இருக்கும் அப்ப மொத்த கால்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒரு கோழிக்கும் 2 இல்லையா அப்ப மொத்தம் அங்க x கோழி இருந்ததனால 2x ன்னு எழுதணும் அதே மாதிரி ஆடுகளுக்கு வந்து 4 கால் அதனால இங்க 4y ன்னு எழுதணும் அப்ப இவ்ளோ கால்கள் அங்க இருந்திருக்கும் இத ஆட் பண்ணா 84 ன்னு क्वेश्चनல சொல்லிருக்காங்க தலைகளின் எண்ணிக்கை 27 னா எத்தனை கோழி இருந்ததோ அத்தனை தலை இருந்திருக்கும் எத்தனை ஆடு இருந்ததோ அத்தனை தலை தான் இருக்கும் ஏனா ஒரு தலை தான் இருக்கும் அப்ப x + y = 27 ன்னு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா x ஐயும் y ஐயும் கண்டுபிடிச்சிரலாம் இங்க 2x இருக்கு இங்க 1x இருக்கு கேன்சல் பண்ண முடியாது இல்லையா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சிட்டு இந்த இரண்டாவது ஈக்குவேஷனை மட்டும் நாம என்ன பண்ண போறோம் மல்டிபிள் பை 2 பண்ண போறோம் இரண்டாவது ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 2 பண்றோம் அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னு பாருங்க 2x + 2y = 27 2s are 54 இது இந்த ஈக்குவேஷனை உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும் முதல் ஈக்குவேஷன் வந்து 2x + 4y = 84 அப்படிங்கற ஈக்குவேஷனையும் ரெண்டாவது நம்ம மல்டிபிள் பண்ண 2x + 2y = 54 என்ற ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம் ரெண்டுமே 2x இருக்கு பிளஸ்ல இருந்தா கேன்சல் ஆகாது அப்ப இது மைனஸ்ல மாத்திக்கலாம் இதுவும் மைனஸ்க்கு மாறிடும் + 2x ஓ -2x ஓ ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடுச்சு 4 ல 2 மைனஸ் பண்ணா 2y 84 ல 54 மைனஸ் பண்ணா 30 அப்ப y மல்டிபிள் இருக்க 2 அங்க போனா டிவைட் ஆயிருக்கும் அப்ப ஆன்சர் வந்து 15 y ஓட வேல்யூ வந்து 15 அப்பங்க இருந்து ஆடு வந்து 15 ஆனா கேள்வில ஆடு கேக்கல கோழி தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த y வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண x கிடைச்சிரும் இந்த இரண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம் ஏனா அதுதான் ரொம்ப சிம்பிள் x + y = 27 ல y ஓட பிளேஸ்ல 15 போடுங்க அப்ப x + 15 = 27 + 15 அந்த பக்கம் போனா -15 ஆகும் அப்ப 27 ல இருந்து 15 மைனஸ் பண்ணா 12 கிடைக்குது 12 தான் உங்களோட கரெக்ட்டான ஆன்சர் அப்ப அங்க இருந்த கோழிகளோட எண்ணிக்கை வந்து 12 ன்றது தான் சரியான பதில் அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க 11 12 13 and so on up to 19 வரைக்கும் அதாவது 11 ல இருந்து 19 வரைக்கும் மல்டிபிள் பண்ண வர ஆன்சரோட பெர்கர் பலனோட 1ஆம் இலக்கம் என்ன இதோட ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சா அதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க உட்கார்ந்து மல்டிபிள் பண்ண முடியாது ஏனா 1 minute kulla ad answer pananum indha number vandu inga 2 la mudinjirukku 12 15 vandu 5 la mudinjirukku appo 12 ayum 15 ay nama multiple pannona the unit digit kandipa 5 2s are edhula mudiyum 0 la dhaan mudiyum appo ivanga rendu pereyum multiple pandra answer 0 la mudinjiruchu appadina adu vandu kandipa multiple of 10 dhaan multiple of 10 கூட நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அது 0 ல தான் முடியும். இப்ப 10 என்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த நம்பர் கூட கொண்டு போய் 10 மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் 0 ல தான் முடியும். அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது 0 வரதுனால இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ணாலும் கடைசி நம்பர் 0 ல தான் முடியும். அப்ப 0ன்றது அதோட பெருக்கல் பலன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க ஒரு alphabetical question கேட்டிருக்காங்க. ஆங்கில எழுத்துக்களை இடம் வலம் மாற்றி எழுதிய பின் அப்படினா இப்படி ரிவர்ஸ்ல எழுதணும். இப்போ ABCD இப்படி எழுதிட்டு வந்துருங்க. அப்போ இடம் வலம் மாற்றி எழுதின மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இடமிருந்து 15வது எழுத்தின் உங்களோட ஹேண்டோட லெஃப்ட் ஹேண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். உங்களோட ஹேண்டோட லெஃப்ட் சைடு இங்கே தான் வரும். நம்மளோட கையோட ரைட் சைடு தான் இந்த பக்கம் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து இடமிருந்து 15வது லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15வது எழுத்து வந்து எல். எல்லிருந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். 15வது எழுத்தின் வலம் இருந்து 3வது எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. இந்த எழுத்தோட ரைட் சைடில் 3வது லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த லெட்டரோட ரைட் சைடில் 1 2 3 3வது லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ தான். ஸோ ஐ தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதான் நம்ம எழுதியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை எனில் நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முந்தைய தினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாளைய மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இது வந்து இன்று அப்படின்னு போட்டுக்கலாம். இது நாளை, இது வந்து நாளைய மறுநாள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஸ்டினில் நாளைய மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல இன்றைக்கி டே என்னன்னு பார்க்கணும். இப்போ வெள்ளிக்கிழமைனா இது வந்து வியாழக்கிழமையாக இருந்திருக்கும், இது வந்து புதன்கிழமையாக இருந்திருக்கும். அப்போ தான் வந்து நாளைய மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டேவை கண்டுபிடிச்சாச்சு. எனில் நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முந்தைய தினம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல நேற்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை இருந்திருக்கும், புதன்கிழமைக்கு முன்னாடி. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்னன்றதான் கேள்வி. 2 நாட்களுக்கு முந்தையனா நேற்றைக்கு 1 நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி நாள் வந்து திங்கக்கிழமையாக இருந்திருக்கும். நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னும் போது திங்கக்கிழமைக்கு முன்னாடி நாள் வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கும். அப்போ ஞாயிறுன்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட முதல் ஆப்ஷனில் இருக்க பாருங்கள். அதான் நீங்கள் எழுதணும். இதில் தவறான இணை எது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட், ஸ்கூல், பேஷண்ட், ஹாஸ்பிட்டல், ஆக்டர்ஸ், தியேட்டர், பேசஞ்சர்ஸ் வந்து ட்ரெயின். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறவங்க வந்து பேஷண்ட்ஸ். தியேட்டருக்கு போகிறவங்கலாம் ஆக்டர்ஸ் கிடையாது, இது ஆக்சுவலாக இருக்காங்க. ட்ரெயினில் போகிறவங்கள வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் சொல்லுவோம். இவங்க எல்லாமே கரெக்டாக எது அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் இருக்காங்க. ஆனால் ஆக்டர்ஸ் வந்து ஸ்டூடியோவுக்கு போகிறவங்கள தான் வந்து ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். தியேட்டருக்கு போகிறவங்க எல்லாரும் ஆக்டர்ஸ் கிடையாது. அப்போ தேர்டு தான் வந்து தப்பான இணை அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.